பிரியமானவர்களே அன்பர் இயேசுவின் நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் நிச்சயம் அப்பா நம்மை கைதூக்கி விடும்படி நம் மத்தியிலே கடந்து வருகிறார் வார்த்தையோடு கடந்து வருகிறார் பாருங்கள் யார் என்ன கைதூக்கி விடுவான்னு சொல்லி அவளோடு காத்திருக்கிறீர்களா யோவான் ஐந்தாம் அதிகாரம் ஆறாவது வசனம் படுத்திருந்த அவனை இயேசு கண்டு அவன் வெகுகாலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா என்று கேட்டார் படுத்திருந்த அவன் அவன் படுத்துட்டான் எத்தனை வருஷம் 38 வருஷம் நீங்க கூட ஒருவேளை ஐயோ நான் படுத்துட்டனே என்னை யார் கைதூக்கி விடுவான்னு சொல்லி வேதனையோடு சொல்லிட்டு இருக்கீங்களா பிரியமானவர்களே சுகவீனத்தினால படுத்துட்டீங்களா பலவீனத்தினால படுத்துட்டீங்களா அல்லது மன சோர்வு அடுத்து என்ன செய்யணும்னு தெரியாத ஒரு சூழ்நிலை அதனால படுத்துட்டீங்களா இயேசு கண்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது இயேசு இன்னைக்கு உங்களை பார்க்கறாரா கண்டு அவருடைய அழகான கண்கள் நம்ம மேல விழுகிறதா பாருங்கள் அவருடைய அழகான கண்கள் நம்மளை கண்டதாலே என்ன ஆச்சான் நமக்கு விடுதலை விடுதலை அவருடைய கண்கள் நம்மை கண்டால் நமக்கு கட்டாயம் விடுதலை உண்டு பிரியமானவர் அவன் வெகுகாலம் வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்தாராம் பாருங்கள் வெகு காலம் நீங்க மனசோர்வோடு இருக்கீங்களா பலவீனத்தோடு இருக்கீங்களா சுகவீனத்தோடு இருக்கீங்களா அல்லது அடுத்து என்ன செய்யணும் தெரியாம இருக்கீங்களா பாதம் தெரியாம இருக்கீங்களா எந்திரிச்சு எந்த வழியில நடக்கிறேன்னு தெரியலையே சோர்வுற்றிருக்கீங்களா நீங்க வெகு காலம் வியாதியஸ்தன் என்று அவர் அறிந்து மனதளவிலையோ அல்லது சரீர பிரகாரமாகவோ நீங்க வெகு காலம் வியாதிப்பட்டிருக்கீங்க அப்படின்னு அவர் அறிந்து என்ன செய்கிறார் இன்னைக்கு சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறாரு பிரியமானவர்களே அன்னைக்கு 38 வருஷம் வியாதியஸ்தன் இடத்துல அவர் சொஸ்தமாக வேண்டுமென்று விரும்புகிறாயான்னு கேட்டபோது அவன் சொல்லலை நான் செத்தா கூட நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலை அப்பா கிட்ட அப்படி சொல்லக்கூடாது அவர் கேட்கும்போது அவர் செய்ய போறார்னு அர்த்தம் அதனால என்ன சொல்லணும் அப்பா எனக்கு இந்த காரியத்தை செய்து முடியும் அப்படின்னு கேட்போமா அவர் கேட்டார்னா அவர் செய்ய போகிறார் என்ற அர்த்தம் பிரியமானவர்களே நாம் வெகுகாலம் துன்பப்படுகிறோம் என்று அறிந்து இன்று அவர் நம் மத்தியிலே கடந்து வந்து நீ விடுதலையாக வேண்டும் என்று விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கிறாரு பிரியமானவர்களே நாமும் அவருடைய அந்த கேள்விக்கு பதில் சொல்லுவோமா என்னை விடுதலையாக்கும் ஆண்டவரே என்னை விடுதலையாக்கும் ஆமென் அவருடைய கண்ணு உங்க மேல பட்டிருக்கு வெகுகாலம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு அறிந்து வந்திருக்கிறார் அவரை விட்டுறாதீங்க இன்னைக்கு சொல்லுங்க அப்பா எனக்கு விடுதலை வேண்டும் எனக்கு சுகம் வேண்டும் நான் வெகுகாலம் கஷ்டப்படுறேன்னு அறிஞ்சி நீங்க என்ன விசாரிக்க வந்திருக்கீங்கன்னு காலையிலே நான் செய்தி கேட்டேன் அதை நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா பிரியமானவர்களே ஜெபிக்கிறேன் அன்பின் பரலோக தகப்பனே அருமையான என் ரட்சகா ஆவியானவரே சுவாமி ஒரு விசை எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததற்காய் நன்றியப்பா நாங்கள் வெகுகாலம் படுத்திருக்கிறோம் எழுந்திருக்க முடியாதபடி எங்களுடைய மனதளவிலும் சரீர பிரகாரமாகவும் வேதனைக்குள்ளாயிருக்கிறோம் இந்த நாளிலே உனக்கு என்ன வேண்டும் நான் உன்னை சுகமாக்க நீ விரும்புகிறாயா அப்படின்னு கேட்குறீங்கப்பா நான் உன்னை விடுதலையாக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுறியா அப்படின்னு கேட்குறீங்களே அந்த நல்ல வார்த்தைக்காய் நன்றியப்பா எங்களை விடுதலையாக்கும் எங்களை சுகமாக்கும் நீர் கேள்வி கேட்டீர்னா நீர் செய்ய போகிறீர் என்ற அர்த்தம் ஐயா நம்புகிறோம் நம்புறோம்ப்பா உங்களை மட்டும் நம்புறோம் உங்க வார்த்தையை நம்புகிறோம்
விடுதலையை எடுத்துக்கொள்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென்.